ரூம் க்ளீன் பண்ண அப்புறம் டாய்லெட் போட மாட்டே மாட்டிரண்ணா பேங்க் மேனேஜர் சொன்னீங்க கீச்சிருவன் கீச்சிருவன் சொல்றீங்க உப்பத்துல படிச்சு பேங்க் மேனேஜரா உயர்ந்து வந்தவன்டா டேய் பாண்டிச்சேரியில பேங்க் மேனேஜர் கந்தசாமின்னா குழந்தை கூட தெரியும் நேரம் பாண்டிச்சேரிய விட்டு சென்னைக்கு மாத்திட்டாங்க ஒரே வாரத்துல வீடு வேணும் பாண்டிச்சேரியில கொடி கட்டி வாழ்ந்தவன்டா நானு பண்ணுங்களேன் அந்த கொடியை வேணா இங்க கூட எடுக்கலாமே கொடியோட மொன கூரா இருக்கும் குத்துன நேரம் மூளை வரைக்கும் போகும் பரவாயில்லையா வேற வீடு இருந்தா சொல்லு லாஸ்டா ஒரே ஒரு வீடு இந்த ஊர் எம்எல்ஏ வீடு அட்ரஸ் சொல்லு நேபாளத்துல வந்து குட்டி சாத்த மாதிரி இருக்கான்
வேலைக்கு நில்லு. போடா 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 போடா. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். பச்ச பச்சனு காரல பாருங்க சார். வாங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் சார். இது யாரையா இவங்க? நம்ம எம்எல்ஏக்கு தூரத்து சொந்தம். பாவம், புருஷன் கூட கிடையாது. இவங்களும் இவங்க பொண்ணு தான் இங்க இருக்கிறாங்க. இந்த வீடெல்லாம் பாத்துக்கிறது இவங்க தான். நமக்கு கூட வீட்டு வேலைக்கு ஒத்தாசியா. அது யாரியா? அது யாருமா? என் பொண்ணுக்கு வயிற்று வலி, அதனாலதான் கத்தரா. நீங்க போய் வீட்டை பாருங்க. சார் வாங்க சார், வயிற்று வலியா? நம்ம வீட்டை பார்க்கலாம் சார். இந்த பக்கமா வாங்க சார். நல்ல வேலை வயிறு வலின்னு சொல்லி தப்பிச்சிட்டோம். சார் கைப்பிடியெல்லாம் ஒரிஜினல் தேக்கு மரத்துல பண்ணுங்க சார். சார் படிக்கட்டு எப்படி வளைஞ்சு போகுது பாருங்க சார். உங்க ஊர்ல எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா தர சார் போவோம். வாங்க சார் உள்ள போலாம். இங்க ஒரு பெரிய ஏசி ரூம் சார், அப்புறம் அங்க ஒரு ரூம் சார். வாங்க. சொல்லுங்க சார். எல்லா ரூமையும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு வீடு புடிச்சு போச்சு. ஐயா புடிச்சு போச்சு, புடிச்சு போச்சு, வீடு ரொம்ப புடிச்சு போச்சு. கடவுளே என்ன பெரிய கட்டத்துல இருந்து காப்பாத்திட்டேன். வாடகை வீடு தானே கட்டினேன், ஏதோ வடிவமைச்சு கட்டின மாதிரி பீத்திக்கிற. சுமாரு சார் போட்டோ இங்க தானே வர போறீங்க? எதுக்கு சார் போட்டோ எடுக்கிறீங்க? என் குடும்பத்துக்கு காட்டினா நல்லா எடுங்க சார். சார் நீங்க பாண்டி பாண்டி தான் சார். கண்ணம்மா அத்தா வாங்க. என்னடி சிரிச்சு பேசிட்டு இருந்த மூணாயிட்டா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது. உன்னே உன்னே கண்ணே கண்ணன்னு பெத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. உன் பிள்ளைக்கு என்னடி குறைச்சல? அதை ஏன் கேக்குறீங்க? சாயந்தரம் 6 மணி இருட்டிடுச்சுன்னா போதும், பையன் வெளியில இறங்க மாட்டேங்கிறானே. இது என்னடி புதுக்கதை? இது புதுக்கதை இல்ல, பழைய கதை தான். 15 வருஷமா தவமா தவம் இருந்து குறை மாசத்துல பிறந்த பிள்ளையாச்சேன்னு அவங்க அப்பா நெஞ்சிலேயே போட்டு பொத்தி பொத்தி வளர்த்தாரு. நேரத்துக்கு தூங்க மாட்டான், நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். இதனாலேயே அவனுக்கு பேய் கதையை சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி அவங்க அப்பா வளர்த்திட்டாரு. இது என்னாச்சுன்னா, இந்த பையனுக்கு இருட்ட கண்டாலே பயமா போச்சு. நான் பால் ஊட்டி வளர்த்தேன், அவங்க அப்பா பயங்காட்டி வளர்த்துட்டாரு. நீங்களே சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போக மாட்டேன்னு கண்டிஷன் போட்டா எந்த பொண்ணுதான் இவனை கட்டிக்கும்? அவ்வளவு வெண்ணத்துக்கு ஒண்ணுக்கு வந்தா கூட என்னை எழுப்பி துணைக்கு கூப்பிடுறாமா? அடி போடி, இதுக்கேண்டி கவலைப்படுற? உன் பையனாச்சியும் பயங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டான். நிறைய பேர் இருக்காங்க மனசுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படையா தைரியசாலி மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆமா உன் பையன் எங்க கூப்பிடு. அது எங்க வீட்டுல தங்குது? இது பகலாச்ச, ராத்திரியில தெனாலி, பகல்ல படையப்பாவா பட்டை கலப்பிட்டு இருப்பான். ஏய் கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏன்டா கோட்டை கலக? டேய் இந்த கணேஷ் பையன் காயில 9 மணில இருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் நிறைய செலவு பண்றான். ஆனா 6 மணி ஆனா வீட்டுக்கு ஓடிடுறான். ஏனா அவனுக்கு பேய்னா பயம், இருட்னா பயம். இத குச்சான வெச்சுகா, அவனுக்கு டைம் போறதும் தெரியாது, இருட்டு ஆவறதும் தெரியாது. எப்படி குடி 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 எப்படா இருக்கு குளிரிங் சார்? சூப்பரா இருக்குடா. ஆமா இன்னொரு குளிரிங்ஸ் கடிக்குமாடா? நிறைய இருக்குடா. எனக்கு தலை சுத்துதே, இடுப்பாடுதே மாமா, எனக்கு இடுப்பாடுதே. தலை சுத்துதே மாமா, எனக்கு தலை சுத்துதே, இடுப்பாடுதே மாமா, எனக்கு இடுப்பாடுதே. தஞ்சாவூரு பொம்மா போல உடம்பு சுத்துதடா, ஏய் தலகாலு புரியாம இந்த உலகம் ஆடுதடா. ஏய் ராமசாமி, ஏய் கோபசாமி, ஏய் ராமசாமி, எனக்கு தலை சுத்துது, இடுப்பாடுதே மாமா, எனக்கு இடுப்பாடுதே.
பறக்கத்தூளு கலப்பு சின்ன பையா, ஏய் சின்ன பையா, காலு இல்லன்னு கவலை வேண்டாம், கைகள் இருக்கு பட்டைய கலப்பு சின்ன பையா, ஏய் சின்ன பையா, பேக்ரவுண்ட் எதுக்குடா உனக்கு, அந்த கடவுள் இருக்கா நமக்கு, நமக்கு அப்ப சொத்து எதுக்குடா உனக்கு, அட நம்ம சொத்து இருக்குடா உழைப்பு, அட ஓரம் போகாத ஒதுங்கி நிக்காத, வாடா வாடா உன்னால் முடியுமடா. மாம்ஸ் தல சுத்துதே மாமா எனக்கு தல சுத்துதே, இடுபடுதே மாமா எனக்கு இடுபடுதே, கடவுள் இவனுக்கு எல்லாம் கொடுத்தும் கடவுள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த பையன், எந்த பையன், இந்த பையன் பணத்தை பார்த்து பாசத்தை மறந்து பெத்த தாய ரோட்டுல விட்டா அந்த பையன், எந்த பையன்பா, அந்த பையன் உனக்கும் வயசாம மாப்பு, உன் புள்ள வைப்பான் அப்பு அப்பு, கொஞ்ச நாள் வாழ்க்கட சாமி, நீ இதில் இருந்த மர தட்டி காமி, வீண் பில்டம் வேணா வந்தா வேணா, வல்லவருக்கு வல்லவ இங்கிருப்பான் சொன்ன தம்பி, தேங்க்ஸ் பாட்டியா, தல சுத்துதே மாமா எனக்கு தல சுத்துதே, இடுபாடுதே மாமா எனக்கு இடுபாடுதே, தஞ்சாவூர் பொம்மை போல உடம்பு சுத்துற, என்ன சாமியோ சாமி இன்னையில இருந்து எப்படி பேய்க்கு பயப்படுறான்னு பாத்துலண்டா, தூங்கடா அவனா, டைம் 5:55 இருட்டாமோ, பேய் பிடிக்கும், ஆறு மணிக்கு கரெக்டா வந்துட்டோம், சேட்டை பாத்தீங்களா சமாளிக்கிறானா, ஏண்டா இப்படி தலை தெரிக்க ஓடி வர, தலை தெரிச்சா ஓடி வர முடியாது, கீழே விழுந்துருவாங்க, 5:30 to 6 எங்க அப்பா ஜாகிங் பண்ண சொல்லியிருக்காரு, எல்லாம் தெரியும்டா, உங்க அம்மா சொன்னாங்க உனக்கு பேய் ஜாஸ்தியாமே, பாட்டி கதவு தட்டின சத்தம் உனக்கும் கேட்டு இல்ல, கேட்டுது, அப்ப அம்மா யாரும் இல்லைன்னு வெளியே போறான், வேற ஏதாச்சும் சத்தமா இருக்கு, வேற என்ன சத்தம் பாட்டி, பயமா இருக்க, பயம் இல்ல நீ பக்கத்துல இருப்ப, சரி சரி சிக்கன் எடுத்துக்குவா, எடுத்துக்கோ, கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லையா, சிக்கன்ல கொலஸ்ட்ரால் இல்ல, நீ சாப்பிடலாம், நீ பக்கத்துல தான இருப்ப, பக்கத்துல தான் இருப்ப, மா ஏன்டா, மா ஏன்டா, மா மா கத்தற, மா எதுக்கு நீ வெளிய போயிட்டு வர, சீக்கிரம் உள்ள வா, அம்மா கத்தாதடா, மா போவாத, மா வந்துரு, மா இதெல்லாம் பாத்துட்டு வர, மா வாடமா, ஏய் பயமுறுத்துறீங்க,
ஏற்கனவே இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தி தான் ஒருத்தன் 6 மணிக்கு மேல வெளியிலே போக மாட்டேங்கிறான். 6 மணி ஆச்சுன்னா ஒருத்தன் வெளியே போக மாட்டேன்றானா? அவளை கட்டுப்பாடோட வளர்த்துருக்கேன்டி. இந்த காலத்து பசங்கள்லாம் காலேஜுக்கு போயிட்டு பாருக்கு போயிட்டு டிஸ்கோத்தேக்கு போயிட்டு காலங்காத்தால மப்பும் மந்தாரத்தோட வீட்டுக்கு வரானுங்க. ஆனா என் பிள்ளைய பாத்தியா 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன்றான். அவளை கண்டிப்போட வளர்த்துருக்கேன். நல்லா வளர்த்துனீங்க. சரி போன விஷயம் என்னாச்சு? அதுதானே பாரு. இந்த வீட்டை பார். என்ன இவ்வளவு பெரிய வீடு? டேய், உனக்கு எல்லாத்துக்கும் பயம்டா. 6 மணிக்கு மேல எங்களை பார்த்தாவே பயப்படுவேன். படா, ஏ வா. எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணும் வேணா. கண்ணா, என்ன ரொம்ப பயமா இருக்கடா? அதுக்கு நான் என்ன பண்ணது? ஐயோ, ஒரே ஒரு தாயத்து குடுத்துட்டு போடா. பயமா இருக்கா? ஆமா, ரொம்ப பயமா இருக்கா? பயந்துட்ட பாத்தியா? அம்மா, என்ன தனியா வந்து போயிட்டாங்களா? ஐயோ, முழு ஆட்டோவை முழுசா முழுங்க மாதிரி சவுண்ட் கொடுக்கறத பாரு. மனுஷம் குரட்ட ஓடுற மாதிரியா இருக்கு. பெயெல்லாம் சேர்ந்து டுயர் பாடுற மாதிரியே இருக்கு. கேள்விக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி, தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சிரும் அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒருவேளை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ, என்னடவோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா, என்ன மா? என்னடா, பாத்ரூம் போனமா? வந்தா போயிட்டு வாடாமா. புதுசா சொல்ற, நான் தனியா போறதுக்கு பயப்படுவேன் தெரியும்ல. மறுபடியும் படுத்துக்கிட்ட சும்மா தலைய சொல்ற, உன்ன பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து பயம் கொடுத்துருங்க. உன் புருஷனை பாரு, லாரி முழுகின மாதிரி சத்தம் போட்டு. சும்மா நிக்கிறது ஏதாவது பேசுமா? ஏன்டா பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன பட்டி பண்ற மாடா நடக்குது? சரி, அதான் பாட்டாவது பாடுமா. என்னதான் பட்டப்படலும் தூக்கம் வராது. யாராவது முழிச்சுட்டு இருக்கணும். யாரு எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்பி நடந்து போதுக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுரா? தூக்கம் என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கண்ணா, கண்ணா, டேய், எனக்கு இன்னொரு தாயத்தை எடுத்து கொடுறா. ஐயோ, கணேஷனா அண்ணே, என்ன அவ்வளவா தெரியாது, எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஷாலினி, இவரு. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சார், என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது, என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள், சாக்லேட் வந்தாச்சு. Thank you அங்கிள். வாங்க சார், அப்பா மீட் பண்ணுங்க. அப்பா, இவரு. ஏய் கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன் சார்.
உங்களுக்கு என்னையும் தெரியாது. நிறுத்து. என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும் கேட்காத. நாங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டாக போனால் கூட இவர் லேட்டாக வரமாட்டார், எனக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னம்மா ஜோக் அடிப்பார் வாக்கிங் போது, இவர் ஜோக்கெல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிருக்கிறார். நேற்று ஒரு ஜோக் சொன்னீங்களே, பசுமாடு ஜோக், அது என்னது? பசுமாடு பாத்ரூம். பரவாயில்ல பரவாயில்ல, என்ன சிரிப்பீங்க? எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் சார. வேழக்கம்மை வேழக்கம்மை, ராகவேந்திரா சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க, அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தெரிஞ்சு டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுலதான். நம்ம வீட்டுல நீ சொல்றேன் உண்டுதானே, உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க? எல்லாரும் எல்லாம் சம்பந்தம் பண்ணனும் சார். சம்பந்தமா சார்? நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பண்ண லவ் பண்ற சார். பரவாயில்ல பண்ணு. என்ன பண்ணியா? என்ன என்ன இருக்க லவ் பண்றேன் தானே சார் சொன்னேன், கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். உட்காருங்க. பொறுமை சார், உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்ற சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுறது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ராகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்து போய் கல்யாணம் பண்ணிருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டேன்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து இந்த ரெண்டு குழந்தையும் அனாதே நிக்கிறீங்க. இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் மாதிரி நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம் சார்? சார் கல்யாணம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா நல்ல குடும்பமானு? எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார், அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர் ஆக போறாரு, அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார், டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இதுல இஷ்டம் கிடையாது. இங்கே திடு திப்பு நடுகால வந்து உங்க பொண்ண லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேப்பேன்? கெட் அவுட். ஷட் அப். நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ண லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டி சவராக்கி நடுத்தருவில நிறுத்துறேன்னு சொல்றாரு இல்லையே? எவ்வளவு டீசென்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் களியா இருக்கு. வெக்கத்தை பாரு, வீட்டுக்கு ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட் பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவா? என்ன மாப்பிள்ள, எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளன்னு சொல்லி மாமா, நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன கால விழுந்துடுற அங்க ஆண்டி ஆசீர்வாதம் கொடுங்க. மனசுல இருந்தா போதும், உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க, உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துலயே வர மாட்டறா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. அப்பா கிட்டவா கிஸ் பண்ண போறளோ இந்த Black இந்த White லவ் பண்ணாத. ஓ ஓகே. ஆ பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்ள. சார் நான் ஃபீல் பண்ணல சார், உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். ஆ சார், நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? நீங்க இதல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணை நான் லவ் பண்ணேன், அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க, என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போடுவாங்க. போடாம இருக்குனா நீங்க ரெண்டு பேர் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பெர்மிஷன் லெட்டர். எல்லாத்தையும் டிஃபரண்டாவே பண்றீங்க. இத போடுங்களே. பேனா? பேனா? இங்க 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 இருக்க. இங்க இருக்க. இருக்க. போடு கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றி. பேனா கூட அத கையில. ஐயோ. அப்ப நான் வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அத நான் சொல்லணும். வீக்னஸா? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேயினா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். அத சரி.
அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்களாவது பரவாயில்ல, இருட்டுன அப்புறம் ஆறு மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பும் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு பாத்ரூம் போறதுக்கு மாமா பக்கத்துல கருப்ப பத்தி தப்பா பேசுற தமிழ்நாடு கலரிய கேவலப்படுத்துறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்ப பத்தி தப்பா பேசுறப்பா. யாருனாவா? என் லவர். என்னன்னு லவர் அந்த கருப்ப பத்தி தப்பா பேசலாமா? இப்ப பாரு அடி குடுக்குறேன். கலர் கலர்னு பேசுற, உன் கலர் மட்டும் இல்லம்மா, உலகத்துல நீ எந்த கலர் பாக்கினாலும் கருப்பு தேவை. நீ பாக்குற கண்ணு பாப்பா கருப்பு, அதுல வெள்ளையா ஒரு பொட்டு வந்துன்னு வச்சுக்கோ, ஒரு மணம் பூ கொடுத்து ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. இவ்வளவு ஏன் சாமிக்கே கருப்பு தான் பிடிக்கும். கருமாரியம்மன் பேர் இருக்கு, எங்கேயாவது வெள்ளமாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியா ஒன்னு சொல்றேன், கருப்பை பத்தி தப்பா பேசின உனக்கு மட்டும் இந்த டைலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல, அதிடி கருப்புடைய லெவல். வாடா கண்ணா, சூப்பர்ண, செம்ம அடி கொடுத்தீங்க. போதும், சண்டை முடிஞ்சு போச்சு, பத்த வச்சு பிரிச்சிடாதீங்க, கிளம்புங்க. சண்டை முடிஞ்சு போச்சு, லவ் பண்ணலாமா? என்ன பண்ண பண்ணவா? வா. ஐயோ, சண்டை முடிஞ்சு போச்சு, வாண்டாரா? எப்போ கூடான்னு சைட்ல வெயிட் பண்ணுறியா நீ? என்ன பண்றீங்க? லவ் பண்றேன். இதை என்கிட்டயே சொல்றியா? பின்ன நீங்க தானே கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அதுக்கு என் பர்மிஷன் வேணும். குடு பர்மிஷன், எடுத்துக்க. வாச்சலாம் இதனால் பண்ண போலாமா, அஸ்ஸா புஸ்ஸா லவ் பண்ண போலாமா, பார்த்தாலே லேசா முறுக்கிறா, அடி நெஞ்ச லேசா பறக்கிறா, நிக்காம நிக்கிறா, நடக்காம நடக்கிறா, பின்னால சுத்துற, கண்ணால குத்துறா, என்னம்மா சின்னம்மா, நீதாயே காதல் கண்ணம்மா, அம்மம்மா அம்மம்மா, லவ் பண்ண போலாமா, அஸ்ஸா புஸ்ஸா லவ் பண்ண போலாமா, போலாமா. பண்ண போலாமா?
nene sa sa nene sa sa ne sa ne sa re pa ma ga re ma ga re sa ni sa bu sa re re pa re re nere ga ma ma wa ni sa bu sa பண்ண போலாமா பார்த்தாலே லேசா முறுக்கிறா அடி நெஞ்ச ஐசா கறக்கிறா நிக்காம நிக்கிறா நடக்காம நடக்கிறா பின்னால சுத்துற கண்ணால குத்துறா என்னம்மா சின்னம்மா நீதான் ஏ காதல் கண்ணம்மா அம்மம்மா அம்மம்மா மரியாதை மாப்பிளையா அப்பா நானும் அவரை லவ் பண்றேன் தெரியுமே நீ லவ் பண்ற நீங்க எல்லாருக்கும் தெரியும் நீயே சீக்கிரமா சொல்லணும்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணோம் எப்படி இருக்கு என்னது டிராமாவா யா மாமா மாப்பிளை மாமா மாப்பிளை மாமா என்ன பண்ணு பாருங்க ஆசைப்படுறேன் கல்யாணம் இல்ல ஐயோ ஃபர்ஸ்ட் நைட் தனியா உட்கார வச்சிட்டாங்க எந்த பக்கம் எது வந்து நிக்க போகுது தெரியாம அது சூப்பர் உட்கார் 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 அம்மா தனியா உட்கார வச்சிட்டாங்க மூச்ச வரல பேச்ச வரல உனக்கு பேய்னா பயம்னா அப்பா அம்மா சொன்னாங்க அப்படியா அம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன டவுட் எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ன்னு வைக்கறாங்க டேல வச்சு தான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கல என்ன என்ன டவுட் இதெல்லாம் இன்னும் இன்னொரு டவுட் மல்லிப்பூலாம் எதுக்கு வைக்கறாங்க ரோஜா பூலயே ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் பண்ணலாம்ல எதுக்கு இல்ல மல்லிப்பூனா பேய்கி பிசாசுக்கு மோகினிக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பிடிச்சது இங்க வச்சு அது வந்து நம்மள இங்க டிஸ்டர்ப பண்ணோம்ல எதுக்கு இதெல்லாம் ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க லைட் ஆஃப் பண்ணலாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண கூடாது ஏய் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் பா உனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு ஃபர்ஸ்ட் லைட் இப்போ உனக்கு பயம் போணும் அவ்ளோதானே ம் நான் லைட் ஆஃப் பண்ணு வா வா லைட் ஆஃப் பண்றல நான் லைட் ஆஃப் பண்றேன் நீ கண்ணு மூடி என்ன கட்டி புடிச்சுக்கோ பயம் போயிடு போயிடுமா ம் கண்ணு மூடு கட்டி புடிச்சுக்கோ பயம் போயிடுச்சுல
நான் பார்த்த புது பங்களா எப்படி இருக்குது? இது புது பங்களா இல்ல, பூத் பங்களா. ஆரம்பிச்சிட்டான் ஐயா. அவன் ஒரு குழந்தை மாதிரி. மாமா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கலைநயத்தோடு தான் பாப்பேன். வணக்கம் சார். மைசூர் மகாராஜாவே எழுந்து வந்தா கூட மயானத்துல இருந்து வந்த மாதிரி அப்படிதான். அவன் பேயா இல்ல மனுஷனான்னு பாக்கணும். காலத்தி காமிக்கு சொல்லுங்க. கால போதிச்சா வச்சுக்கிற, தூக்கி கேட்டா. ஆமா கையாமி, மனுஷன்னா அவங்களுக்கு தூரத்து சொந்தம். அவங்களும் அவங்க பொண்ணு இங்க தங்கி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா கூட அவங்க வந்து செய்வாங்க. இந்த வீட்டுல எல்லாம் வித்தியாசமா இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு போயிடலாமாப்பா. டேய் உள்ள என்னங்க என்னங்க சத்தம் மாமா? அது ஒண்ணு இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அதுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும், அதான் இப்படி கத்து. ஐயா, வர வர உங்க புள்ள பகல்லே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இது பேய் மாதிரி கத்துனா அவன் என்ன பண்ணுவான்? அதான் பயந்து ஓடுறான். சரி போதும், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. இங்க பண்ணது நல்லா இருக்கா? உள்ள வாங்க. என்னது உள்ள வருதா? ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அது என்னன்னு டீடைலா கேட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன். கேட்டாச்சு, அவங்க பொண்ணுக்கு வயிற்று வலியா, அதனால தான் அவ கத்துறா. வயிறு வலியா? வயிறு வலினா ஆமா அப்பான்னு கத்துவாங்க. ஐயோ இங்க வா அப்படின்னு கத்துவாங்க. நான் சொன்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நான் சொன்ன கூட நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன், நம்புறேன். அந்த ஏரியாலதான் நீ பயந்தவன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கயும் அது தெரிய வேண்டாம், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். நீ அசிங்கப்படாத, யாருக்கு பயம்? எல்லாம் பயமே இல்ல, நல்லா ரொம்ப தைரியசாலி. ஆமா அந்த பொண்ணு நிஜமா வயிறு வலி தானே? நாங்க இருந்த ஏரியாவுல எங்க பையன் தான் பேயவே ஓட்டுவான். நீங்க வாங்க. பேய ஓட்டுவானா? பளிச்சுன்னு ஒரு வரடா வந்து பாரு. இதாண்டா மேல் ஆளு. இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம், ரெண்டு ஏசி பண்ணி இருக்குது. இப்பயே போய் பாத்துக்கோ எந்த ரூம் வேணும்னு. அப்புறம் இதுல பேய் இருக்குது, அதுல பிசாசுக்கு தொல்லை பண்ண கொன்னுடு. ஆமா நான் செக் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டான் ஆயுதத்தை, ஆராய்ச்சி போய் பண்ணு. காலி கதவுல காதை வச்சு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன? இந்த ரூம்ல தான் சாமி இருக்கு, அந்த ரூம்ல பேய் இருக்கு. நீங்க ரெண்டு பேர் போங்க. அம்மா குட்டி எங்க போற? கிட்ட வா, குட்டி வந்து வந்திருக்கும். என்ன ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க. ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பியா? இவ்வளோ அவர் பாதத்துல ஒரு வாரம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த பவர்ஃபுல் டாலர். இங்க பாருங்க, நாகுலோன போட்டுருக்கேன். இன்னொரு விஷயம், இத போட்டுக்கிட்டா என் கிட்டே வரக்கூடாது. என்னது கிட்ட வரக்கூடாதா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு நாள் தானா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானா?
ஒரு நாள் போடி. அவசரத்துக்கு தண்ணி குடிக்கலாம்னா மேல் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்க மாட்டாங்களே. இதுக்காக லோ லோ லோன்னு கீழே போனோம். சரியான இம்சிங்கப்பா. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்ல, நம்ம நாள பார்த்து நாமே பயப்படுறோம். அவ்வளவுதான். உங்க அப்படி ஏதாவது வந்தா உன் ரூம் சொல்லி அனுப்பு. சொல்லி அனுப்பு. எப்பா போடா வைப்பேன். உள்ள வந்து சரி வாங்க. நீ உள்ள போய் போடி. ஏங்க ஏங்க தேக்குறீங்க? ஏமா கை சுற்று போது ஜாக்கிரத. நான் பாத்துக்கிறேன். என்ன இந்த கிழவி ஒரு டைப் கூடுது. தனியா எல்லாம் என்ன ரூம்ல விட்டுக்கே என்ன பண்றீங்க? குளிக்காம கொள்ளாம வெடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, உனக்கு என்ன தூக்கமே தெரியலையா? குழந்தைய கொஞ்சம் தூங்க விடுறே. இன்னும் 6 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். அதுக்கப்புறமா காலங்காத்தால இருந்து அவன் தான் வேலைக்கு ஓட போறான். அதுல இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாலர் போட்டா. ஆமாயா, அவ ஏதோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம்னா நீ சீக்கிரமா போய் ரெடியாகு. காஃபி எடுத்துடுவா. ஏமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? யாருன்னு தெரியாது. 15 வருஷமா இங்க தான் இருக்கு. காஃபி. ஐயோ சூடு சூடு காஃபி. இந்த கணேசன் தான் பயந்தாங்குழி பையன். முதல்ல அவன் ரூம்ல தான் காட்டணும். குருட்டு முண்டா, ஃபேன் தான் நல்லா சுத்துது. முதல்ல கண்ணு டெஸ்ட் பண்ணு. நம்மள பயங்காட்டுற வழங்க போல இருக்குது. நான் நல்லா பயந்தவனு உனக்கு தெரியும்.
தெரிஞ்சும் அதுவும் ஏன் ரூம்ல ஃபேன் சுத்துது சுத்துல ஏமா இல்ல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா நாலு அடி அடிச்சிடு. ஆமாடா நிஜமாவே ஃபேன் நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்க. நீங்க ரெடி ஆங்க கோயிலுக்கு போணும். பயந்து வந்து என்னங்கடா இது எல்லாருமே சேர்ந்து என்ன குருடி ஆக்கிட்டாங்க. ஐயா டோர் தன்னால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேரமாச்சு சீக்கிரமா வந்து வந்துட்டே இருக்கேன். Dress எப்படி இருக்கு? ஐயா ராசா மாதிரி இருக்கு ராசா. ஆனா அத நினைச்சதா? எது நினைச்சா? கற்பூரம் தன்னால அது தோபார் மறுபடியும் நீ அத பத்தி. ஏய் குழந்தை ஏண்டி பயமுறுத்துற? நீ வா கண்ணு கோயில். நீ வா அம்மா. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவேன் ஐயோ அப்படின்னு கத்தலானும் உள்ள ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் வர்றது அதுக்கு தெரியக்கூடாது. நைஸா ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுறேன். எப்படி சூப்பர் ஐடியா? ஐடியா சொல்றா நாங்க ஆரம்பிச்சிட்டா பஞ்சாயத்தை. சரி நாம வெளியே நிப்போம். ஒன் டூ சொல்லுவோம். ஒலிம்பிக்ல குதிக்கிற மாதிரி குதிக்கிட்டோம். வாங்க. அந்த கணேஷ் பையன் பேய் ஓட்டுவான்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, இதுதான் நல்ல சமயம். அவனை தூக்கி உள்ள போட்டு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பேய ஓட்டிட வேண்டியதா? சொல்லு. ஒன் டூ சொல். ஒன் டூ டூ த்ரீ த்ரீ. இந்த பொம்பளை அப்பா நம்ம உள்ள தூக்கி போட்டுக்க சாத்துதான். ஐயோ வீட்டில் யாருமே காணோம். என்னடா இது சாமி? நம்ம எதுக்கு பயம் பண்ணோம்? வயிறுவலி தானே உங்களுக்கு? வயிறுவலி பாப்பா உனக்கா தெரியுமா? உங்க அம்மா ஏன் என்ன உள்ள தூக்கி போட்டா? என்ன பேச மாட்டா? ஏய் உனக்கு வயிறு வலி தானே சொன்னாங்க. நான் பேய் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் திரும்ப திரும்பிதான் உட்காந்துருக்கேன். அம்மா திரும்பிதான் இருக்கேன். ஐயா இவ்வளவு மயிர் சாப்பிட்டா ஏன்டி உனக்கு வயிறு வலிக்காது? எனக்கு வயிறு வலி இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு பேய்னா பயனு எல்லாம் என்ன பயமுறுத்துறீங்க. இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை, எனக்கு தைரியம். நான் ஒன்னும் நடிக்கல. சந்திரமுகி பேய் போய் சொல்றேன். சந்திரமுகி பேய் தெலுங்குல தான் பேசும், தமிழ்ல பேசாது. நான் தமிழ்நாடு சந்திரமுகி. இவளை இப்படியே விட்டா நான் தான் ஜோதிகன்னு சொல்லுவா. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருக்கும் பேய் பிடிச்சதுன்னா மோகினி பிடிச்சது பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் பொம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் சந்திரமுகி சந்திரமுகின்றாங்க. கலகலகலகலகலன்னு பேசிருக்க நடுவுல லக்கலகலகலகன்ற சந்திரமுகி போக்க தெரியாதா? ரொம்ப தான் டக்கா காட்டுற. நீ போற போக்கல ரஜினியோ கூப்பிடுன்னு சொல்லுவ போல. ஆறு கோடி மக்கள் கூப்பிட்டு வரல, அருளோசு நீ கூப்பிட்டா வரப்போறாரு. வயிற்று வயல கண்டபடி கத்திட்டு இருக்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போறேன். போயிட்டு வரும்போது டேப்லெட் வாங்கினாரோ போட்டுக்க, எல்லாம் சரியாயிடும். பாய். பூனை மாதிரி உள்ள வரத பார்த்தியா? மாடு ஒண்ணு போட்டவனு என் பொண்ணு வயித்து வலியில அவஸ்தப்படுறா, டேப்லெட் வாங்கி கொடுப்பான்னு கேட்டா குடுக்காமைய போயிட்டு போறான். அது எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட? வயிறு வலி இல்லப்பா, பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்குப்பா. என்னங்க சொல்றியா? பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. அதுக்கு எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட? உங்க அம்மா தான் நல்லா பேய் ஓட்டுவேன்னு சொன்னாங்கப்பா. அம்மா சொல்லிருப்பா. பேய் வீட பாக்குறதுக்கு அப்ப, பேய் ஓட்டுன்னு சொல்றதுக்கு அம்மா. நல்ல குடும்பம். ஆமா உனியா கை ஊதுறது? எனக்கும் பேய்னா பயம். ஆனா வெளியே காமிச்சுக்கிறது பந்தா. என்னவோ டெய்லி நீ வேணும் பார்த்து உனக்கான முதல்ல நான் உன்னை பார்த்து பயந்துருந்தா. பாக்குறதுக்கு தான் பெருசு உள்ள புசு. அக்கா ஐஸ்கிரீம் வாய் குத்துறா எங்க? என்ன சமயாச்சு? மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஒத்து. இந்த வீட வாடகைக்கு பார்த்தார என்ன பெத்த அப்ப. கந்தசாமி நீ மட்டும் இங்க வா. ஏய் முது பின்னாடி ஒளியாத, இங்க வா. கூப்பிடுறாரு. போறேன். ஏய் என்னடா இது? தோடம கட்ட
கலைநயத்தோட வீடு பாக்குறேன், கலைநயத்தோட வீடு பாக்குறேன்னு என்ன கொலை பண்றதுக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ற. என்னடா சொல்ற? நான் என்ன சொல்றேன்? நான் எங்க சொல்றேன்? எல்லாம் அவதான் சொல்றா. வினித்த கூப்பிடு, ரஜினிய கூப்பிடுன்றா. அவங்க எல்லாம் என்னடா வயிற்றுவலி டாக்டரா? அவளுக்கு வயிற்று வலி இல்ல, சந்திரமுகி பேய்ப்பா. அது ஜோதிகா. ஜோதிகா வந்து நடிச்சா இவ தொடப்பு கட்டி எடுத்து அடி அண்ணி அடிச்சா போயிருந்த. ஐயோ, சும்மா அழாதீங்க. அவளுக்கு பேய் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. அந்த பொண்ணு ஒருத்தன லவ் பண்றா, அதுக்காக டிராமா பண்றா. டிராமாவா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த பையனோட பேசும்போது நான் கேட்டேன். உங்க அம்மா எங்க உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு. அத்தை பையன் இல்ல, வேற எந்த பையனா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏ? எனக்கும் நடக்கிற யுத்தம் இதுல. பேய் இல்லமா, டிராமா தானே. இருந்தாலும் தனியா அப்படின்ற இல்ல. இப்ப சண்டை போடனாலும் போடலாம், இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து போடனாலும் போலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிட்டேன். டயர் பஞ்சருக்கு நம்மள பஞ்சராக்குறாங்க. நடங்க. நாளைக்கு பெரிய மீட்டிங் இருக்கு, அதுதான் இது. படி. யாரு உன் பொண்டாட்டியா? நாளைக்கு அண்ணன் பார்ல இருந்து வரட்டும், மீட்டிங் முடிஞ்சோன்னா பாத்துக்கலாம். வட்டா தம்பி. வாங்கண்ணா. நம்மளே பெரிய குப்பம், நம்ம கிட்ட குப்ப பாச பேசுறான் கொய்யா. பழைய பாகத்தின் மாதிரி முடியாப்பார். வாடிச்செல்லாம். இன்னைக்கு உங்க தல தீபாவளி, ரெண்டு பேரும் தனியா சந்தோஷமா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு சினிமா எல்லாம் பார்த்துட்டு ஒரு மணிக்கு மேல வரோம். நைட்டு ஒரு மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு தனியாக இருக்கணுமா? பரவாயில்லைங்க. சரி, பெரியவங்க கேட்குறீங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஐயா பா, எனக்கு பா ஆசை பாரு. கிளம்புங்க, ஓடி செல்லும். நீ திட்டுகின்றது நான் திட்டுகும்.
எப்படி எப்படி எரிஞ்சது எப்படி எரிஞ்சது எனக்கு மாட்டனடா சரி விடு உன்னை கொஞ்சிட்டு வந்த கேப்பில் தெரியாம கை போட்டிருக்கோம் அது எரிஞ்சிருச்சு அதுக்கு போய் இப்படி சிரிச்சிட்டு இருக்கியா நீங்க ரொம்ப பயப்படு நான் பயப்படுறேன் என்ன மட்டும் சொல்றேனே நான் மட்டும் இல்லம்மா இந்த உலகத்துல நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க ராத்திரி ஒரு மணிக்கு மேல தனியா இருக்கிறவங்கள போய் நீ பாக்கணும் வீட்டில் இருக்கிற எல்லா டியூப்லைட்டையும் போட்டு டிவி வால்யூமை சவுண்டாக வச்சுருந்தான் தூங்குறது நான் தைரியமாக சொல்லிட்டேன் நிறைய பேர் சொல்கிறதே இல்லை ஏங்க நான் சொல்கிறது சரி தானே ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறது நிஜம்தான் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா இன்னொரு விஷயமா என்னது இன்னைக்கு இந்த டாலரை எடுத்துடலாம் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவேனா அதுக்கப்புறம் டாலர் அதுக்கப்புறம் டாலர் எடுக்கணுமா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லுங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே குளிக்கலாமே அதெல்லாம் வேண்டாமே உட்காருங்க சிட் உட்காரு ரொம்ப பண்றடி நீ வரதுக்குள்ள நம்ம ரெடி இல்ல நேத்து ராத்திரி சும்மா இன்னைக்கு ராத்திரி அம்மா டார்லிங் நான் ரெடி இன்னும் இது உனக்கே ஓவரா தெரியல நீ குளிக்கிறியா இல்ல உன் குடும்பமே குளிக்குதா அவன் அவரம் வர்றதுக்கு அதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா ஒரு தூக்கம் போட்டு எழுந்தலாம் அப்பா இந்த ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு பிரம்ம படுற கம்மனு டட்டடாயிங் பாரு ஏபே ஏய் பை ஐயோ ஏய் என்ன டிரஸ் தல தீபாவளி ஸ்பெஷல் டாலர் 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 எடுத்துலாம்ல எடுத்துக்கோ ஐயோ ஆஞ்சனையா எனக்கு நல்ல சக்தி குடுறா சாமி சீக்கிரம் கட்டி செல்லாம் ஐயோ எவ்வளோ அழகா பாக்குறாளே ஏய் சிறு சிறு சிசிரவதி சும்மா இருந்தவத்தி குச்சி ரெண்டும் இப்போ பத்தி குச்சி அட்டம் பாம்பு விடிச்சிரு சங்கு சக்கர சுத்துனா கால தூக்குவா லட்சுமி வெட்டி வெடிச்சா காத பொத்துவா ராக்கெட் ஒண்ணு விட்டாக்கா மெல்ல பாப்பா ராக்கெட் ஒண்ணு விட்டாக்கா மெல்ல பாப்பா வடி வடி கிட்ட வடி கிட்ட வந்து முட்டி கொடி முட்டி கொடி முட்டி கொடி டி 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 தீபாவளி 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 ஹாப்பி ஹாப்பி தீபாவளி சூடு பறக்கும் தீபாவளி தீபாவளி சுறு 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 சுசுரவதி சும்மா இருந்தவத்தி குச்சி ரெண்டும் இப்போ பத்தி குச்சி அட்டாம் பாம்பு வெட்டிச்சிரு சீடமா கேட்டமா நிரம்போச்சு எல்லாம்
எல்லாம் போச்சு, காலம் போச்சு, நேரம் போச்சு, எல்லாம் போச்சு. சீக்கிரம் அங்கே கணேசா ஐயா, கணேசா இன்னையா இந்த நேரத்துல வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, வாயா கீழே போலாம். கணேசா
அப்பா கூப்பிடுறாருல, வாராசா சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில போறதுக்கே பயப்படுவேன். இப்ப என்னடானா நட்ட நடு ராத்திரியில அதுவும் 1 மணிக்கு இங்க வந்து உக்காந்துருக்கேன். வாராசா ஐயோ, என்னங்க இது, அப்பா அம்மா கூப்பிட்டாலும் வரமாட்டீங்களா? என்னது புதுசா பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க வந்து உக்காந்துருக்கீங்க? வாங்க கீழே போலாம். இதுமா இரு. வாயா வா கணேசே, வா கணேசே, அப்பா கூப்பிடுறாருல, வா. வாயா, வாங்க வாயா, ப்ளீஸ் கணேசா வாங்க வாயா. ஐயோ எழுந்துருங்க. என்னங்க இது, என்னாச்சு உனக்கு? அத்தை என்ன பண்ணலாம், என்ன பண்றதுன்னு? பிரியா, உங்க அம்மா உங்க ரெண்டு பேருக்கு ஆஞ்சநேயர் டாலர் கொடுத்தாங்கல்ல, அதை என்ன பண்ணீங்க, கழட்டி வச்சிட்டீங்களா? ஆமா அத்தை. ஷோ, இப்ப அது எங்க இருக்கு? கீழேதான் இருக்கு. முதல்ல போய் எடுத்துட்டு வந்து ராத்திரிலாம் எங்கப்பா போனேன்? கணேசா, அப்பா கேக்குறாருல, சொல்லு சாமி. சுடுகாட்டுக்கு. சரி உள்ள நீ போப்பா. சொல்லு யார் நீ? ஏய் கேக்குறல்ல, ஆ
நிறுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துங்களா? என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா. என்ன பாக்குற, லெட்டர் எடுத்துங்க. என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா. ஐயா, எல்லாம் பாஸ் ஆனா தான் இனிப்பு கொடுப்பாங்க. ஏதோ ஃபெயில் ஆனதுக்கு இனிப்பு கொடுக்குற. அது என்ன கதைன்னா, இப்ப பாஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கேன், மேற்கொண்டு படிக்க காலேஜுக்கு அனுப்பணும். சரி, காலேஜுக்கு புள்ள போயிட்டு வர வரைக்கும் துக்கு 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 துக்குன்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். நீ காலேஜ் போற இடங்கள்ல கடலண்ட தப்புலாம் நடந்து போகுது இல்லையா? கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா இங்கேயே அழக ஒரு புள்ள ஊட்டிய ஒரு பேரம் பேத்தியை பேத்துக்கிட்டு அப்படியே நெஞ்சில போட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா சோமமா இருக்கலாமா, நிம்மதியா இருக்கலாமா? அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப படிச்சவங்க தான் இந்த நாட்டுல தப்பு பண்றாங்க, நமக்கு அது வேண்டாம். கரெக்ட் தான். நம்பூர் மாப்பிள்ளைய பார்த்து நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துறாயா ராசா? அவ மூணு ஃபெயில் ஆகல, அது பொறாம உனக்கு. ஏன் மூணு ஃபெயில் ஆயிட்டா? எக்ஸாம் எழுதும்போது நீ தான் எனக்கே சொல்லி தந்த, நீ எப்படி ஃபெயில் ஆன? எங்க அப்பாவுக்கு யாருமே இல்லடி, நான் பிறந்தப்பவே என் அம்மா செத்துட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க அப்பா எனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பெத்தவங்க செத்ததுக்கு அப்புறமா அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுல அர்த்தம் இல்லடி, அவங்க இருக்கிறப்பவே செய்யணும். அவருக்கு என்ன, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் குழந்தைய அவர் நெஞ்சில சுமக்கணும், அதாடி அவரோட ஆசை. அதுக்கு தான் இப்படி பண்ண. நல்ல அப்பா நல்ல பொண்ணு. அந்த ஏரியாவுக்குள்ள போஸ்டரே ஒட்ட முடியலையா? ஏண்டா ஏண்டா, முனி இல்லாம ஏரியாவுக்குள்ள வந்தா காலை உடைச்சிடும் சொல்றாங்கண்ணா. முனி முனி முனி, வைடா போன. எங்கடா முனி வரலண்ண? என்னது, போன எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சதுக்கு அவங்க ஏரியா மக்களுக்கு நம்ம எதுவும் செய்யலையா, அதனால வரமாட்டான். அவன் வரலன்னா அந்த ஏரியாவுல ஒரு பய ஓட்டு போட மாட்டான்டா. இந்த தடவை எலெக்ஷன்ல நான் தான்டா ஜெயிக்கணும். அப்போ அவன் ஆளை வச்சு அடிச்சுன்னு வருவா? யாரு? நீ போய் முனிய அடிச்சு தூக்கிட்டு வர்ற போறாடே. நீங்க 100 பேர் போய் நின்னாலும் அவன் ஒருத்தனா இழுத்து அடிப்பான்டா. வாடா நீ முதல்ல. அடே, அவனை ஆளெல்லாம் வச்சு அடிச்சு கொண்டு வர முடியாதரா, அவனை அன்பாலதான் அடிக்கணும். இப்ப நீ ஒண்ணு பண்ணு, நேரா முனிய போய் பார்த்து நீ வரமாட்டேன்னு சொன்னத அண்ணன் கிட்ட சொன்ன, அண்ணனுக்கு உடனே நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் அந்த நாய் இங்க நிக்கிறானா இல்லையா பாரு. அன்பானதாண்டா அடிக்கணும். போய் என்னன்னு சொல்லுவ. நெஞ்சோலி போ. ஏ
அப்பா இன்னைக்கு உள்ள யார் போனா யார் எதுவும் பேச மாட்டுறாரு. முனி முனின்னு உன் பேர் தான் சொல்லினேங்கிறாரு. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தம்பி இருப்பா, நானும் வரேன். அப்பா வேண்டாம்ப்பா. அவன் என் நண்பமா, நெஞ்சு விளையாட துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அண்ணா நம்மன மேல தானே இருக்கு தலைவா. என்னடி ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிற தலைவா? போய் கதவை திறடி. வாங்க முனி, நீங்க வரலன்னு பாருங்க. உங்க போட்டோ வச்சுக்கிட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தலைவா? நீ ஏன் வந்த முனி? நான் இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே செத்து போறேன் தலைவா. அப்படி சொல்லாத தலைவா. சின்ன பிள்ளையில நாம ரெண்டு பேரும் அந்த குப்பத்துல எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருந்தோம் தலைவா. பாலா போன இந்த எம்எல்ஏ பதவி வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சே முனி. அதான் தலைவா, மேலிடத்துல இருந்து பணம் வரல, ஏன்னா நான் என்ன பண்ணுவேன் முனி? வேணா முனி, எனக்கு இந்த எம்எல்ஏ பதவியே வேணாம். அப்படி சொன்னா தோத்தாலும் பரவாயில்ல. நீங்க பாரு, இந்த முனி இருக்கிற வரைக்கும் நீ தான் எம்எல்ஏ, நான் ஜெயிக்க வைக்கிறேன். தலைவா மேலிடத்துல இருந்து பணம் வரலன்னு எனக்கு தெரியும் தலைவா. இந்த ஊர் மக்கள் நம்ப மாட்டேறாங்க. நீ விடு, கவலை விடு. ஊர் மக்கள் ஓமக்கு இருப்பது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். விடு, இந்த தலைவன் ஜெயிக்க வைக்கிறேன். நீ தான் எம்எல்ஏ, கவலைப்படாத. நல்லா பாத்துக்க, உடம்பு பாத்துக்க. வரேன் தலைவா. ஒரு கை பாத்திரலாம், நம்ம தலைவன் தான் ஜெயிக்கணும். வா போறி, சீக்கிரம் பசிக்குது. ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பேன், அவனுக்காக நடிச்சதுல ரெண்டு மணி நேரம் லேட். போடு போடு. என்னது இது? சிக்கன் பாத்துமா, எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடு. இருமா, அது எதுக்கு டஸ்ட்பின்ல? வாங்கடி, அதை கையில வாங்கு. முனி வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கொண்டு போய் ஐயாவுக்கு சாப்பிட கொடுத்தேன். அவர் எனக்கு காய்ச்சல் வேணாம், கொண்டு போய் முனிக்கு சாப்பிட குறின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொண்டு குறி. போகும்போது அவனுக்கு இந்த கருப்பு ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த பீரோல வச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கொண்டே கூட. இன்னொரு 10 ரூபா போஸ்டா சேர்த்து ஓட்டுவான். முனி வணக்கம். வணக்கம்மா. அம்மா கருப்பு துணின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, ஐயா கொடுக்க சொன்னாரு. ஐயா சாப்பிடறதுக்காக சிக்கன் பீஸ் எடுத்துட்டு போனேன். அவரு எனக்கு வேணா ஃபர்ஸ்ட் முனிக்கு கொடுன்னாரு. சாப்பிடுங்க, உங்க மேல எவ்வளவு பிரியம். டேய் வாடா வாடா. தலைவா எனக்கா கொடுத்துருவா சிக்கன் பீஸ். சொல்றா இதுதான் என்னென்ன இரும்பு பாக்கெட்ல போட்டு தலைவன் கொடுத்தாங்க. நீங்களும் மோதிக்க, இந்த ஊர் நம்பர் என்ன சொல்ற முனி? தண்டபாணி ரொம்ப நல்லவன், நம்ம ஊருக்காரன், நம்ம ஊருக்கு எல்லாம் செய்யணும் அவனும் ஆசைப்படுறான். மேலிடத்துல இருந்து பணம் வரலன்னா அவன் என்ன செய்வான் பாவம்? முனி உனக்கு என்ன சொல்லு, உயிரியே கொடுக்க இந்த ஊர் ஜனங்கள்லாம் தயாரா இருக்காங்க. ஆனா தண்டபாணி சொல்றது கேட்க தயாரா இல்ல. அவன் நல்லா ஏமாத்தி அனுப்பிச்சிருக்கான்பா. போன தடவை அவனை ஜெயிக்க வச்சப்போ ரோடு போட்டு தர்றேன், வீடு கட்டி கொடுக்குறேன், தண்ணி குழாய் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னான்ல. எதையாவது செஞ்சானா? சரி அதை கூட விடு. போன தடவை சுனாமி வந்தப்ப எத்தனை குழந்தைங்க அனாதையானாங்க, எவ்வளவு வீடுங்களும் அடிச்சுட்டு போச்சு. எட்டியாவது பார்த்தானா? அவனும் ஒன்றும் செய்ய முடியாம போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இந்த தடவை எல்லாருமே சேர்ந்து அவனை ஜெயிக்க வைப்பான், நிச்சயமா நம்ம ஊருக்கு பண்ணுவான். சரி இவ்வளவு உறுதியா சொல்ற, இந்த தடவை ஜெயிக்க வச்சு அவன் எதுவும் செய்யலன்னா? எல்லாரும் நம்ம குலதெய்வம் நீயாக இழுக்குவாங்க, அங்க சொல்றேன். நாம வணங்குற அந்த முனியா முன்னாள் சொல்றேன், நாம எல்லாருமா சேர்ந்து இந்த தலைவர் தண்டபாணி ஜெயிக்க வைப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு எதுவும் செய்யலன்னா நானும் என் பொண்ணு இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இது நான் வணங்குற அந்த முனியா மேல சத்தியம். நீ ஏண்டா ஊரை விட்டு வெளியே போகணும்? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்ச உடனே நான் சொன்னது பூரா செஞ்சு தரேன்டா.
மேலிடத்திலிருந்து பணம் வரலைனாலும் சரி, என் சொத்து பத்து அத்தனை வித்தாவது இந்த ஊர் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிய அப்படியே நிறைவேற்றி காட்டேன்டா. இது ஓ ஏரியா மட்டும் இல்ல, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த ஏரியாதான். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த எலெக்ஷன்லயும் நான் தான் ஜெயிப்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வைப்பீங்க. நான் ஜெயிச்சாலும் முனிதா எம்எல்ஏ. இப்ப என்ன சொல்றீங்க? இனி என்ன சொல்றது? கூத்த ஆரம்பிச்சிட சொல்லுங்க. தலைவன்
நம்ம ஜெயிச்சிட்டோம் தலைவா. தலைவா என்ன தலைவா இது? இருக்கட்டும் முனி, நீ தானே இதை ஜெயிக்க வச்ச. தலைவா நீ ஜெயிச்சவன எல்லாம் பண்றன்னு சொன்னீர் தலைவா, நம்ம மாட்டுங்க தலைவா. சொல்லு சொல்லு சொல்லுதலா எல்லாருக்கும். என்ன முனி நீயே சொல்லு தலைவா. இந்த வீடு கட்டி கொடுக்கறது, ரோடு போட்டு கொடுக்கறது, பைப் வசதி பண்ணி கொடுக்கறது சொன்னீர்ல தலைவா. நம்ம மாட்டுங்க தலைவா, நீ சொல்லு தலைவா. சொல்லு தலைவா. நீ உனக்காக இந்த ஜனங்க கேட்ட அவ்வளவையும் நான் செஞ்சு தரேன் தலைவா. நாளைக்கு மகா சிவராத்திரி, உனக்கு பிடிச்ச முனீஸ்வரனுக்கு உகந்த நாள். நாளைக்கு ராத்திரி பூஜையை முடிச்சிட்டு நைட்டு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துரு. நீ கேட்ட பணம் பூரா உன் கையிலேயே கொடுத்துருவா. நீயே முன்னாடி இருந்து இந்த ஜனங்க கேட்டதை பூரா செஞ்சு கொடுத்துரு. சரியா தலைவா? ரொம்ப நன்றி தலைவா. முனி முனி பாருடா, என் பொண்ணு எனக்கா டாலர் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுத்து விடுவோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த அப்பனுக்காக ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்துருக்காடா. பாரு, இது என் பொஞ்சாதியா, இது என் பொண்ணா, ரெண்டு பேரும் எப்பவும் இணைஞ்சுக்குள்ளே இருக்கணுமா. நல்லா இருக்குடா. ஆமா, உன் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற பசங்கள்லாம் பணக்கார பசங்க மாதிரியே தெரியுதே. கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கல்யாணத்தை பிரமாதமாக நடத்துவேன். எப்படியா நடத்துவேன்? எப்படியோ நடத்த கூட. நீ போட்டோவை பாருங்கல்ல. என் கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல ஒரு கையை பாருங்க, அந்த எம்எல்ஏக்கு வேலை செய்யறேன் வேலை செய்யறேன்னு கையை கிழிச்சிட்டு வந்திருக்காரு. இல்லம்மா, முதல்ல சாப்பிடுங்கப்பா. நீங்க நிறைய சாப்பிட போறமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ தண்டை பண்ணி பணம் கொடுக்க போறான்ல. ஏய், தண்டை பண்ணி ஜெயிச்சிட்டா, அவன் ஜெயிக்கட்டும். அவன் மேல எனக்கு கோவம் கிடையாது. ஆனா அவனை ஜெயிக்க வச்சான முனி, அவன் உயிரோட இருக்க கூடாது. அவன் சாகணும். உலகம் பிறந்தது எனக்காக. நதிகள் வணக்கம். என்ன தோற்கடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வர்ற ஸ்பீட்ல உன் மேல ஏத்தி உன்னை சாகடிச்சிருக்கலாம், ஆனா சாகடிச்சது யாருன்னு உனக்கு தெரியாம போயிருக்கும். நான் தான் உன்னை சாகடிச்சேன்னு உனக்கு நல்லா தெரியணும். என் தலைவி மலைய கை வச்சு நீ தலைவன் ஜெயிச்சுட்டான் வைத்திருச்சல. வாங்கடா 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 வாங்கடா. தலைவா தலைவா வந்துட்டியா? தலைவா தலை வந்துட்டான். இங்க பொண்ணு பார்த்து தலைவா. டேய், இப்போ வாங்குறா. நீ நின்றா, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா, இப்ப வாங்கடா. பொட்ட பசங்களா, ஆள் இல்லாத நேரத்தில் வீரத்தை காட்டுறீங்க. இப்ப வாங்கடா. டேய், வாங்கடா போலாம். ஏண்டா ஓடுறீங்க? தைரியம் இருந்தா நில்லுங்கடா, கட்டி கூறு போட்டுற. பொட்ட பசங்க பயந்துகிட்டு ஓடுறாருங்க, பார்த்த இல்ல? டேய், என்னடா பாக்குற? அந்த பணத்தை எடுத்த அவன்ட்ட குடுறா. நான் வாங்கிக்கண்ண, நீ கேட்ட பணம் தானே, வாங்கிக்கண்ண. வாங்கிக்கண்ண. என்னடா முனி பாக்குற? நீ கேட்ட மொத்த பணமும் அதுல இருக்குடா. உன் ஏரியா ஜனங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனையும் செய்யடா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க வச்சதே நீ தானடா. நான் என்ன தலைவர் செஞ்சிட்டேன்? நீ தான் தலைவர் ஜெயிச்ச. உனக்கு பவர் கூடி போச்சுடா, ரொம்ப ரொம்ப பவர் கூடி போச்சுடா. அடுத்த எலெக்ஷன்ல
நான் உனக்கு தேவையில்லைடா. நீ சும்மா இருந்தாலும் உன்னை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுவானுங்கடா. நல்லா இரு, எங்க இருந்தாலும் நல்லா இரு. ஆம்பள சிங்கம்டா நீ, ஆம்பள சிங்கம். டேய், ஊர் மக்களுக்கா பணம் கேட்கிற நீ? ஏண்டா கொடுத்துருவேன் நானே பரதேசி. டேய் சீக்கிரம் வாடா, அங்க போலீஸ்காரனுக்கு வர்ற மாதிரி தெரியுதுரா. அவ செத்து போயிட்டா, அவளை தூக்கி கொண்டு போய் கல்ல கட்டி நடு கடல்ல எரிஞ்சிருங்க. டேய் இவன் சாகலடா, இன்னும் உயிரோடவா இருக்கான். இவன் பாம்பு மாதிரிடா, குத்துனாலாம் சாக மாட்டான். அவனை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு உயிரோட எரிச்சிருங்கடா. எரிச்சிட்டு அந்த சாம்பலை குளத்திலயோ ஆத்திரியோ கரைச்சி விட்டுருங்கடா. நாம செஞ்ச பாத்துக்கு புண்ணியம் தடங்கதா இருக்கட்டும். போடா முதல்ல சீடா. என்னைய சொல்ற? நேத்து ராத்திரி தான் முனி வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தான். சரி, காலையில பூஜை போடுவான வீடு கட்டுறதுக்கு நாமளும் வந்து கலந்துட்டு போலாமே நான் இங்க வந்தேன். நீங்க என்னடானா ராத்திரில இருந்து முனியையும் காண அவன் பொண்ணையும் காணும் சொல்றீங்க? இவங்களுக்கு ஓசரம் பணம் கொடுத்தல நேத்து என்ன கேட்டான்? அவன் பொண்ணுகள் இருந்து பணம் கேட்டான்ல, அதான் பொண்ணையும் பணம் தேடிட்டு ஓட்டான். இந்த ஊர் ஜனங்க மேல இருக்கிற அக்கறையோட அவன் பொண்ணு மேலதான் அக்கறை ஜாஸ்தி. அவன் பொண்ணு எப்படியாவது பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதான் ஐடியா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கல்யாணத்தை பிரமாதமா நடத்துவேன். அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து இவளுக்கு எல்லாம் செஞ்சிடலாம், வாடா போலாம். என் வாழ்க்கையில இதுதான் நடந்தது. எனக்கு நடந்தது நியாயமா சொல்லு? உனக்கு நடந்தது ரொம்ப அநியாயம், ஆனா என் தர்மத்தை நான் செஞ்சே ஆகணும். இவங்கிட்ட இருந்து போயிடு. போக முடியாது. என் ஏரியா மக்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனும் அதையெல்லாம் அந்த தண்டபாணி பணத்தால் செய்ய வைப்பேன். அதுக்கப்புறம் வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த தண்டபாணியையும் அவன் தம்பியையும் சாகடிப்பேன். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் நான் இந்த பையனை விட்டு போக மாட்டேன். நீ இங்கிருந்து போகணும். போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். புத்தி இருக்கா உனக்கு? சாமி என்ன மன்னிச்சிடுங்க சாமி, அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மனுஷனா பிறந்தா யாருக்காவது ஒரு தடவையாவது ஹெல்ப் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் பெருசா யாருக்குமே ஹெல்ப் பண்ணதில்லை. இவ்வளோ நாள் என் உடம்புல இருந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் வர மாசு வரத்து வரைக்கும் என் உடம்புல இருந்துகிட்டு அவர் ஆசைய அவர் நிறைவேற்றிக்கிட்ட சாமி. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. உயிருக்கே ஆபத்து ஏற்படும். உயிருக்கு ஆபத்து வரா சாமி? நல்ல விஷயம் பண்ணும்போது கடவுள் எப்பவுமே கூட இருப்பாரு சாமி. நீங்க தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வீட்டில் கேட்டாங்கன்னா பேய் என்னை விட்டு போயிடுச்சு, வர மாசிவராத்திரி வரைக்கும்
என்னை எந்த டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. மனுஷனுக்கு மனுஷனே உதவாத இந்த உலகத்துல ஒரு ஆத்மாவுக்கு உதவணும்னு நினைக்கிறியே. ஏய் கிளம்புங்கடா, நீ நினைச்சது நடக்கும். என்னாச்சுன்னு தெரியல. சாமி சாமி, உங்க மகனை பிடிச்ச பேய் போயிடுச்சு. வர்ற மகாசிவராத்திரி வரைக்கும் அவனை ஒரு தொந்தரவும் பண்ணாதீங்க, அவன் போக்கிலேயே விடுங்க. சாமி, நாங்க இந்த வீட்டுல இருக்கலாமா இல்ல வேற ஏதாவது வீடு மாத்திக்கலாமா? ஆமா சாமி, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. மகாசிவராத்திரி வரைக்கும் நீங்க எங்கேயும் போக வேணாம், உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி சாமி. தனியா விட்டு போயிட்டாங்களே முனி அண்ணா. முனி அண்ணா, உன் கதையை கேட்டு மனசு உருகி உங்களுக்கு உதவலான்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த பூசாரி என் உயிருக்கே ப்ராப்ளம் சொல்றாரு. என்னென்ன பண்ணுறது தம்பி? உயிருக்குயிரா நினைச்ச என் நண்பனே என் உயிரை எடுத்துட்டான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாருன்னு தெரியாமே எனக்கு உதவி செய்தியே, உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. நன்றி நன்றி தம்பி. ஓ, உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, எதுனாலும் என்ன கேளு. உங்களை கேக்குறதா? எங்க வந்து மனுஷங்கள்னா அட்ரஸ் தேடி போய் ஏன்டா இப்படி பண்ணனு கேக்கலாம், உன்னை எங்க தேடுறது? ஆனா ஒண்ணு, நான் எப்போ வான்னு சொல்றனோ வரணும், போன்னு சொல்லும் போது போயிடணும். ஏன்னா எனக்கும் ஃபேமிலி இருக்கு, புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. அண்ணா இப்பே நான் ரொம்ப பயன், 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன்னே. என் மேல வரும்போது பார்த்து வாங்கினேன் அண்ணா, அண்ணா பார்த்து வாங்கினேன். ஐயோ, என்னப்பா மறுபடியும் ஒரு மாதிரியா பாக்குற? எனக்கு பேய் போயிடுச்சு. பேய் போயிடுச்சாங்க? போயிடுச்சாப்பா, சாமியார் கூட அதான் சொன்னாரு. சரி, நான் பெரிய கூட்டம் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா, நீ போயிட்டு வாமா. ஒரு நிமிஷம் சும்மா ரெடி கத்தாதடல. என்னடா தைரியமா உள்ள வந்து நிக்கிற? முன்னெல்லாம் பயந்து ஓடுவேன், இப்ப என்ன கிட்ட வர தொடுப்பு கட்டையில் அடி வாங்கி மறந்துட்டியா? நான் சந்திரமுகி, நீ போய் வினிதியும் ரஜினியும் கூட்டிட்டு வா, போ. என்ன நீ அப்படி பாக்குற? ரஜினிய பாக்கணுமா? ஆமா பாக்கணும். ரஜினிய பாக்கணுமா? உன் பொண்ணுக்கு பேய் ஓட்டேன் அண்ணே. முனி அண்ணே, நானும் ஒய்ஃபும் வெளியே போகிறோம், இப்போ போங்க. நான் கூப்பிடும் போது வாங்கண்ணே. என்ன பண்ணுறீங்க? ஏங்க இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது. இவனுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டா இவன் பேயை ஓட்டிட்டேன்னு ஜர்க்கெல்லாம் கொடுக்குறான். என்னங்க இது? இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? எனக்கே தெரியலடி. ஐயா வாங்க. மாம்ஸ், வணக்கம் மாம்ஸ். வாது வாது. மாம்ஸா? என்ன புதுசா உறவு கொண்டாருயா? என்ன என்ன என்ன? ஆமா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு உங்க அண்ணன் ஒருவர். எங்க மாம்ஸ்? மாம்ஸா அண்ணன் வீட்டுல இருக்காரு, டீசல் போட்டு சொல்லி நீ அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆமா, என்ன ஒய்ப கூட்டு வந்து ரொம்ப தைரியமா நடு ரோட்ல வந்து நிக்கிற? அது ஒண்ணும் இல்லண்ணா, அன்னைக்கு உங்க அண்ணனும் இதோ இந்த அண்ணனும் என் ஒய்ஃப் வீடு மேல கை வைக்கிறதுக்காக வந்தாங்கல்ல. ஆமா, நீ தைரியம் தான் வைக்க சொல்லு மாம்ஸ்.
பாரியா. ஆமா, உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? கண்ண மூடி பத்து என்னன்னு சொல்றேன்ல. சண்டை சொல்றத செய். முனி என்ன பறக்க விட்டு இருக்காளே. தட்டி போட்ட இவங்களுக்கு இந்த நிலைமையா இருந்தா தட்டி போடா நம்மளுக்கு. இந்த இடத்துல இருக்கப்படாதா, எஸ்கேப் ஆயிரம் கொய்யாளு. எங்க அந்த ரவுடிங்கள எங்க போனாங்க? சாப்பிட்டு வரணும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனாங்களா அவங்க? எங்க போனா என்ன சொல்லலாம்? நம்ம கொஞ்சம் ரொம்ப நாள் அது வாச்சலாம். எங்கிட்ட இவ்வளவு அடியாட்கள் இருந்த உன்னையே வேலைக்கு சேர்க்கிறேன் தெரியுமா? என் பொண்ணு அமெரிக்காவில இருந்து படிச்சுட்டு வந்திருக்கா, அவளை பார்த்துக்கிறதா உன் வேலை. என் பொண்ணுனா எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு கரெக்டா பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நம்ம அள்ளே வண்டிக்கு டீசல் போட்டுவான்னு அழைச்சு விட்டாருக்கையா. நம்ம வீட்டுல குடியிருக்கான் பாருக்க, பேக் மேனேஜர் போய் கணேஷ். நம்ம ஆளுகள்லாம் அடி அடி அடிக்கிறாளியா? ஏன் அடிக்கிறா? எதுக்கு அடிக்கிறாளே தெரியலையா? என் பேர சொன்னீங்கடா ஐயா. உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் வேகம் அதிகமாச்சு. அவன் அடிச்சானா 5 அடி 10 அடி போய் விழுவாங்கயா. இவன் அடிக்கிற அடியில 2 தரம் 3 தரம் போய் விழுகிறாங்கயா. பேய் அடி அடிக்கிறாளியா? பேய் அடி அடிக்கிறா. அவளை போய் தீட்டுவாட. தெருவுக்கு தெருவு தாண்டி விழுகிறாங்க. ஏண்டா ஊதி விட்டா விழுந்துருவான் போல் இருக்கு. உனக்கு வேலை வந்துருச்சா ஊரவன? ஜிம்பாயி ரொம்ப வீராப்பா போறான் பாரு. இவன் போய் அவனை ஊதுவான்.
அவன் சட்ட கூட ஆடாது. அவன் பதிலுக்கு இவனை ஒரே அடிதான் அடிப்பான். சிக்கன் குனியாவும் தெங்கு ஜுரமும் வந்தா ரத்த வாந்தி கக்கி கோழி மாதிரி சுருண்டு ஒரே இடத்துல உழுவாய் பாரு, அது மாதிரி வந்து உழுக போறியா. இத தண்டவாணி ஐயா பார்த்து தானோசார் மாதிரி வாய பொழக்க போறார். இதெல்லாம் நடக்கும் பார். ஒரு அடியில விழுவான்னு சொன்னீங்கல, எவ்வளவு எங்க ஸ்டாங்க அணிக்கிறா சாயிரம் பாருங்க. டைனோசர் மாதிரி வாய பொழக்கிறாரா? டேய் டேய் டேய், என்னடா எழுந்திருக்க மாட்டேங்கிறான், என்ன அடிடா இது? ஒரே அடியில் ஆளை கீழே விழ வச்சுட்டா? இதைத்தானே நானும் முன்னாடி சொன்னேன். ஆமாண்டா, இப்படி ஒரு அடிய என் வாழ்நாள்லயே பார்த்ததில்லை. ஏண்டா டேய், நீ என்ன வர்மக்களை எது கத்து வச்சிருக்கியாடா? என்னடா அடி இது? இந்த அடிக்கே பயந்துட்டியா? இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் நிறைய அடி இருக்கு. அடியோட சேர்ந்த மேஜிக் பாக்குறியா? இனிமே என் பொண்ணுக்கு இவ இல்ல, நான் பாடி கார்டு, எல்லாமே நீ தான்டா. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு. நிறைய பழைய பாக்கி நிறைய இருக்கு. வீட்டு வாடகையை பத்தி சொல்றியா? ஐயோ, இனிமே நீ வாடகையே தர வேண்டாம், உனக்கு ஃப்ரீ. என் கூட சேர்ந்து வா, உன்னை எங்க கொண்டுட்டு போறேன் பாரு. நம்பனவன நெஞ்சில குத்தி மேல அனுப்புறது அதானே உனக்கு தெரியும்? எப்படி அன்பால நெஞ்சில குத்துவன் சொன்ன? அதை விட அது இருக்கட்டும், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு, தர்றேன். நீ ஒன்னும் எனக்கு கொடுக்க தேவையில்லை, எனக்கு எவ்வளவு வேணுமோ மகாசிவராத்திரி அன்னைக்கு நானே எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, உனக்கு சௌரியப்படுறப்ப சொல்லு. டேய், இனிமே எல்லாம் தம்பி சொல்றத கேட்டுதான் நடக்கணும், எல்லாரும் தம்பி பின்னாடி போங்க. டேய் அண்ணா, என்னண்ணா அவன் ஒருத்தனை அடிச்சான் சொல்லிட்டு நாங்கெல்லாம் அவன் பின்னாடி போகணுமா? என் கிட்ட விட்டு போறோம்னு. ஒருத்தல்ல நூறு பேர் வந்தாலும் நின்ன இடத்துல இருந்து வெட்டுவேன். அதிகமா பேசுன அடுத்த ஆப்பு உனக்கு தான். வரியா? தம்பி தம்பி, கொஞ்சம் 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 பொறுங்க தம்பி, கொஞ்சம் பொறுங்க. டேய், பலசாலி எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும்டா, அதான்டா புத்திசாலித்தனத்துக்கு அழகு. டேய், அரசியல்ல இப்படி ஆளுதான்டா நமக்கு தேவை, எல்லாத்துலயுமே ஒரு கணக்கு இருக்குடா. நான் சொல்றேன்ல, நீ போடா அவன் பின்னாடி போட. என்ன கணக்கு? இன்னைக்கு நைட்டு சங்குதான் வா. டேய், அந்த கணேஷ் பையன் பின்னாடி போக சொல்றாரா எங்க அண்ணன்? நேத்து வந்த பொடி பையன், போட்டுருண்டா அவன.
This is my time, man. நீ உங்க அண்ணனும் சேர்ந்து முனி முனி குடும்பத்தை அழிச்சுக்கலாம் ஞாபகத்துக்குல்ல. அது அப்புறம் உனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியுமா? முனி முனி காலி ஒரு புரியா போல முதல்ல தட்ட வாழ்க்கிட்ட போய் சொல்லப்படா எஸ்கே பாரு கொய்யால ஆஹ்
தம்பி அடிக்க போய் காப்பாத்திக்கியா? என்னடாச்சு? அதாவது நீங்க வேலை சேர்த்த அந்த கணேசன் போய் உங்க தம்பி அடி அடியில் அடிக்கிறாளியா? கணேசன் என் தம்பி அடி அடியில் அடிக்கிறான். என்ன வச்சு காமெடி கீமெடி எதுவும் ட்ரை பண்றீங்களா? பாப்பு பாத்தியா, அவன் இங்கதான் இருக்கிறான். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றியா? ஏண்டா அவன் எவ்வளவு அமைதியா வந்து நிக்கிறான், அவன் மேல வீண் பழி சொல்றியாடா? இங்க அவன் தாய வந்து நிப்பா, அங்க என்னால அட்லே பண்ணாலிய ரெண்டு கண்ணால பாத்தனியா? இவன் சாதாரண மனுஷன் கிடையாதியா? கூடு விட்டு கூடு வாயிர குட்டி சாத்தானியா? மாட்டானியா? ஐயா, அது நெஞ்சில ரத்தக்கல இருக்கு பாருக்கா. என்னன்னு கேளுக்கா, என்னன்னு கேளுக்கா. எங்கடா இருக்கு ரத்தம்? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? நீங்க பாக்குற கேப்புல ரத்தத்தை ஸ்டாப் போட்டு உரிய மாதிரி உறிஞ்சிட்டாலியா? பெரிய ரத்த காட்டேரி அரிப்பே போல. டே, இது உனக்கே ஓவரா தெரியல. மண்டவோட வேற ஆற்றாளே என்னையா, நான் சொன்ன நம்ப போறீங்க? உங்களுக்கு பட்டாத்தாலியா தெரியும்? உங்க தம்பிக்கு என்னாச்சு? நீங்களாவது போய் பாட்டு வாங்கியா? என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாதுடா. என் தம்பி மேல ஒரு ரூபாய் கை வைக்க முடியாது. என்னது, கைய வைக்க முடியாதா? அவன் காலை வச்சு மிதி மிதினு மிதிச்சுக்கிறீக்கா? சரி, நீங்க எக்கடாவது கெட்டு போங்க. நம்ம கார் நடு ரோட்ல நிக்குது, அதை யாரையாவது விட்டு பாட்டு வர சொல்லுங்க, அப்ப தெரியும். எனது காரை விட்டுட்டு வந்துட்டியா? என்னடா குழப்புற தம்பி. கணேஷ், நீ போய் அந்த காரை எடுத்துக்கிட்டு தம்பியை கையோட கூப்பிட்டு வா. என்ன மூளை அவங்களுக்கு, அடிச்சோன விட்டே பாட்டு வர சொல்றாங்க. முன்னேறிட்டாங்க, முன்னேறிட்டாங்க. அவன் வரட்டண்டா. டே, உனக்கு இருக்குடா பொருடா. ஐயா, இவனை பாலோ பண்றதாயா ஏ வேலை? வரையா பாருங்கயா, கண்டுபிடிக்கிறேன். என்ன கதவு தானா திறக்குது? எனக்கு வேலை என்ன இருப்பாடா? உன்னை மாட்டி விடலாடா ஏ வேலை? ஏய், அங்க அடிச்சுக்கிறத நீ தாட்டா? பக்கத்துல ஒரு வயல கூட காணவே திரும்புறா. டவுட் கிளியர் ஆச்சா? இன்னைக்கு உன் டவுட் கிளியர் ஆச்சு. வர மகாசிவராத்திரி அன்னைக்கு உங்க ஐயாவோட டவுட் கிளியர் ஆகும். ஃபைனல் செட்டில்மெண்ட். அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வரேன். அம்மா எதுக்கு? நீ தான் உட்கார்றது. ஐயா, ஐயா, டிஸ்டர்ப் பண்ணலையா? இருந்தாலும் வெரி கிரேட்டியா, அவன் வடுசனத்தா வேலைக்கு வைப்பாங்க, நீங்க பேய வேலைக்கு வச்சிருக்கீங்கய்யா. டேய், ஏண்டா இப்படி பண்ற? நான் எங்க பண்றேன்? எல்லாம் அவத்தே பண்றா. அவன் ஒருத்த, அவனுக்குள்ள இன்னொருத்த, வெரண்டு போயிட்டயா, வெரண்டு போயிட்ட. டேய், என்ன நிம்மதியா தண்ணி அடிக்க விடுறா? தண்ணி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அடிக்கலாமையா? உசுறு போதுயா, உசுறு போதும். போன உசுறு திரும்ப வருமா? அவன் உள்ள இருக்க யார் தெரியுமா? நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணீங்களே, அதாயா குத்தி கொண்டீங்களே முனி. அவன் தாயா உள்ள இருக்கா? உள்ள இருந்து வந்து ஒரு கத்து கத்திரா பாரு, உச்சாந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆடுது ஆடுது. உனக்கு ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான்டா கொண்டு சேர்க்கணும். எதையாவது நம்புற மாதிரி சொல்றியாடா? விதியை யாராலையா மாத்த முடியும்? யாரால மாத்த முடியும்? இந்த வீட்டுல ரெண்டு பாடை ரெடி பண்ணி வையா. டாய் முனி, என்ன நீங்க கணேஷ் ஒருத்தனை வேலைக்கு வச்சீங்கல்ல,
அவன் அந்த பாடி கார்டு அடிக்கும் போது நான் வீடியோ எடுத்தேன். அதுதான் இப்ப பாத்துட்டு இருந்தேன். அவன் பின்னாடி வேற யாரோ தெரியறாங்க. சம்திங் ராங். நீங்களே பாருங்களேன். வேற ஒருத்தன் தெரியறானா? எங்க போடு. பாருங்கப்பா. சொன்னது சரிதான். முனி முனியேவா. ஏய் புள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கடி. நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. எது வேணும்னா நான் கூப்பிடுறேன். வெளியே வந்தீங்க தொலைச்சு போடுவேன். என்னையா எச்சு இத்தனை தடவை முழுங்குறீங்க? பேய் ஏதாவது பாத்தீங்களா? முகம் அரண்டு போயிருக்கேன். அப்ப மேல இருக்கிறது முனி பேய் தான்டா. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம ஊர்ல நிறைய கோயில் இருக்கு. அதுல சூழாயத்துக்கு மேல மூணு இலுமிச்சம்பழத்தை ஊண்டி வச்சிருப்பாங்க. இலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து நம்ம தலாண்டில வச்சு இழுத்து பொத்தி தூங்கலாம். அதுல என்ன இன்னொரு வழி இருக்கு. மசூதிக்கு போனோம்னா சாம்பிராணி போய் போட்டு பொசு பொசுன்னு ஊதுவாங்க. இதுதான் பேய் கேத்த மருந்து. சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஏயா மனுஷனால தான் ஆளை வச்சு அடிச்சு கொள்ளலாம். பேயாச்சு. நாளைக்கு வேற மகா சிவராத்திரியா அவங்களை கொள்ளலன்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியா? உங்களை குடுதல நாய இருக்கு. நீங்க அவளை குத்தி கொண்டீங்க. நான் இல்லையா பாவம் செஞ்சு? மனுஷனா இருந்தா என்ன, பேயா இருந்தா என்ன? இந்த தண்டபாணிய ஒண்ணும் செய்ய முடியாதரா. பாம்பேல எனக்கு தெரிஞ்ச மஸ்தான் பாயின் ஒருத்தருக்காண்டா, எப்பேற்பட்ட பேயும் ஓட்டிடுவான். பேய் ஓட்டுறதுல கிங்கு. அவன் போன் நம்பர் தர்றேன், உடனே அவனை பரப்பி வர சொல்லு. அந்த முனியா இல்ல நானாங்கறத பாத்துறேன். ஐயா ஐயா பார்த்தா ஏண்டா இப்படி கத்துறீங்க? நேரம் கால தெரியாம எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஐயா உங்க தம்பிய. தம்பிய என்னடா ஆச்சு? நீங்களே வெளில வந்து பாருங்க ஐயா. ஹலோ. ஆ மஸ்தான் பாய் வந்துட்டாரு. ஐயா இதுதான் மஸ்தான் பாய் தங்கியிருக்க ரூம். கூப்பிடுறா மஸ்தான் பாய். ஐயாப்பா அதான் காலிங் பண்ணி இருக்கல, அதை அடியண்டா. ஐயா அவருக்கு எந்த நேரத்தில் எந்த பேயை ஓட்டிக்கு இருக்காருலே தெரியலையே. ஐயாமா நீங்க முன்னாடி போங்க. வணக்கம் மஸ்தான் பாய். வணக்கம். சொல்லுங்க. சொல்றேயா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப கணேஷ் உடம்புல இருந்து முனி அனுப்பணும், அவ்வளவுதானே? கணேஷ் உடம்புல இருந்து அனுப்பிச்சிருவீங்க. அவன் வேற யார் உடம்புலையாவது பூந்து என்ன கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? மஸ்தான் பாய் நீங்க முனிய புடிச்சு அவனுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க, அவ்வளவையும் நான் செஞ்சிடறேன். ஓ உயிரை கேட்பான். கரெக்ட், உயிரை தான் கேட்பான். அதான் என் தம்பி உயிரை எடுத்துக்கிட்டானே, அவன்கிட்ட இருந்து எப்படியாவது நீங்க தான் என் உயிரை காப்பாத்தணும். இன்னைக்கு மகா சிவராத்திரி, இன்னைக்கு தான் என் உயிரை எடுக்கிறதா சொல்லி இருக்கான். நான் யாருன்னு தெரியுமா? யாரு? மஸ்தான் பாய் தானே. அவன் வேற ரூம்ல இருக்காண்டா. வாங்கியா வேலை ஓடிடுவோம்.
பிடிங்கடா அவன. அதே மாதிரி அப்பாவே ஜனங்களை நல்லது பண்றன்னு சொல்லி ஏமாத்துறானே அதெல்லாம் பண்ண வைக்கணும். அதெல்லாம் இன்னைக்கே பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மகா சிவராத்திரி. அதெல்லாம் பண்ணப்புறம் அவன் உயிர் வேண்டாம் எனக்கு. நீ சொல்றது எல்லாமே அவன் செய்வான். ஆனா அவன் உயிர் மட்டும் உனக்கு கிடைக்காது. நீ சொல்றதெல்லாம் என்ன விட்டு முடி. ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் சொல்றதை கேடு. அவங்க மேல உண்மையான அன்பு இருந்தா இவனை விட்டுடு. அவனை சாகடிக்கணும்னு நினைச்ச நான் ஒன்னு அழிச்சிடுவேன். இதோட சக்தி உனக்கு தெரியும்ல. அவனை சாகடிக்க மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடு. முடியாது. சத்தியம் பண்ணி கொடு. இடத்துக்கு போலாம். அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம முனீஸ்வரன் கோயிலாண்ட யாரோ ஒரு பாய் ஒரு பையன் இட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த பையன் உடம்புல முனி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. கூடவே நம்ம தண்டை பண்ணி அம்மலாம் வந்துக்கிறாராம். வாங்க என்னன்னு போய் பாக்கலாம். யாரோ ஒரு பையன் மேல உங்க பையன் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிறது முனி. சொல்ற அறிவு கட்ட நாய. சொல்லு முனி, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உங்க எல்லாருக்கிட்டையும் இப்ப நான் ஒரு உண்மைய சொல்ல போறேன். இங்க உட்கார்ந்துருக்கானே இந்த பையன் பேரு கணேஷ். ஆனா இவனுக்கு உள்ள இருக்கிறது முனி. உங்களுக்காக நான் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு முனி தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வெளியூருக்கு ஓடி போயிட்டான்னு உங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஆனா முனி ஓடி போகல. முனியையும் அவன் பொண்ணையும் நான் தான் கொன்னேன். இந்த ரெண்டு கையினாலதான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னேன். அந்த முனி தான் பேயா மாறி இப்ப இவன் ரூபத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். தண்டபாணி ஐயா என்ன சொல்றீங்க? எவனையோ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்குள்ள முனி இருக்குன்னு கதை விடுறீங்களா?
நான் பணத்தை வாங்கினு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னு அவன் போய் சொன்ன அதை நம்புவேன். என்ன வந்தான் கொன்னான்னு உண்மையை சொல்றான், அதை நம்பாத. நான் தாண்டா முனி, பாக்குறியா? எல்லாரும் கண்ணெதிர முனிய பாத்தீங்களா? என்ன சாகடிக்கிறது கிடையே வந்திருக்கான். என்ன சாகடிக்காம இருக்கணும்னா உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்டேன். எங்க ஊர் ஜனங்களுக்கு நான் என்னென்ன செய்யறேன்னு சொல்லி இருந்தனா அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா உன்னை விட்டுறேன்னு சொன்னான். அதுக்காகத்தான் இந்த ரெண்டு பொட்டி நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. முனி, உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். பாய், நீங்க முனிகிட்ட பேசுங்க. பாய், முனிகிட்ட பேசுங்க. அட பாவி, முனி உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? நீ ஜெயிக்கணுன்றதுக்காக ராத்திரி பாலா கஷ்டப்பட்டான். உனக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருந்தானே. 24 மணி நேரமும் உன் போட்டோவை நெஞ்சில சுமந்துட்டு சுத்தினாண்டா. அநியாயமா கொண்டுட்டிய. பணம் கொடுத்தா ஏழைங்க நாங்க மாறிடுவோமா? எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, முனிதான்டா முக்கியம். இனிமே நீ உயிரோடு இருக்க கூடாது. அவனை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. உங்களாலேயோ என்னாலேயோ அவனுக்கு எதுவும் நடக்காதுன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என் மேல உங்களுக்கு உண்மையான மரியாதை இருந்தா எல்லாரும் பின்னாடி போங்க. இது என் மேல சத்தியம். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். உங்க எல்லாரு மேல எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. முனி பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு அவ சொன்னதை நம்புனீங்களே அதுக்காக. ஆனா இப்போ பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தும் பணம் வேண்டாம், இந்த முனி தான் வேறன்னு கேட்டீங்களே, இது போதும் போதும். எனக்கு போதும். என் ஜனங்க என் கூட தான் இருக்கீங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்தது எனக்கு பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. வருஷம் வருஷம் முனியையாவுக்கு நான் படையில் போடுவேன். ஆனா இந்த வருஷம் அவர்கிட்ட நெருங்குற நாயில நான் இல்லை. அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து முனியையா பிரசாதம் ஆளுக்கு ஒரு கையில கொண்டு கொடுக்குறீங்களா? எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? பார்க்காத சீக்கிரம் இங்கிருந்து போ. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். பணத்தை நம்ம முனியோட ஆசைய நாமளே நிறைவேற்றி வைக்கலாம். உன் பிள்ளைய முனீஸ்வரியிட்ட கூப்பிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். வாங்க.
முனி திரும்பி வரமாட்டான்ல? வரமாட்டான். நிஜம்மா? நிஜம்மா. பாய், நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஏன்னா நீங்க தான் என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆனா பாய், ஒரு மேட்டர் தெரியுமா? பணத்தை எடுத்துட்டு போறானுங்களே, பணம் இருந்தா மட்டும் ரோடு ஓட்ட முடியுமா, லைட் எரியுமா, வீடு கட்டிட முடியுமா? நான் தான் எம்பல்லியே, நான் தான் கையெழுத்து போடணும். திரும்ப எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். கொடுத்த பணத்தை பூரா திரும்ப வாங்கிடுவன்ல. என்ன இந்த சனி எனக்கு திட்டுதுங்க? நாளைக்கு பாரு, எல்லா குடிசையும் பத்திக்கிட்டு எரியும். பழையபடி விடுங்க, எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். வாங்க பாய், போலாம். தண்டபாணே, இப்ப தாண்டா எனக்கு முழு திருப்தி. இப்ப போறேன். அம்மா, யார் அது நடு ரோட்ல பார்த்துனுங்கிறது? ரொம்ப நடிக்காத, ஆத்மா வாக்கு கொடுத்த மறுபடி வந்து சாகடிக்காத. சாகடிச்சது நீ தான் சொல்லு. பாய், நான் இல்ல பாய். நீ என்ன ஏமாத்த முடியாது, சொல்லு. நான் தான் சாவடிச்சேன். முனி அண்ணா வாக்கு கொடுத்துட்டாரு, அவரால் சாவடிக்க முடியாதுன்னு என்ன சாவடிக்க சொன்னார் பாய்? ஊர் மக்கள்லாம் முனி அண்ணன் தான் சாவடிச்சேன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படியே முனி மேலே கேஸ் போட்டாலும் முனியை கூட்டு வந்து கோர்ட்டில் நிற்க வைக்க முடியும்? பேய் பாய், ஜட்ஜே பயந்து விடுறாரு. நான் சாட்சி சொன்னேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இங்கே நடந்தது அநியாயமா நியாயமானு உங்களுக்கே தெரியும். சொல்ல மாட்டீங்கல்ல? தேங்க்யூ பாய். அம்மா, அப்பா, நீ கூட்டிட்டு வாமா. யா பப்ளிக்? பப்ளிக் சுரவத்தி சும்மா இருந்தவத்தி குச்சி ரெண்டும் இப்போ பத்தி கிச்சி அட்டம் பாம்பு வெட்டிச்சிருச்சு. இடமா இடமா.